சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தனை பாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி பிஸ்கி இல்லீங்க. பொம்பளை கிம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரை சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பாருக்கு ரசமைக்குவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்பதான் உங்களுக்கு குசும்பு, வேங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் நடு இரவில் குழந்தைகள் வெடி வைத்ததால் தந்தையை கூட்டி சென்ற போலீசா. அம்மான வெடி வைக்க போறேன், பசஞ்சு கையெல்லாம் வலிக்குதுங்க. எனக்கு டெய்லி பெசஞ்சு பெசஞ்சு கையெல்லாம் வலிக்குது. நான் ஏதாவது சொல்றேன். நீங்க என்னத்த பேசுறீங்க கை வலிக்கிறதுக்கு? பரோட்டா மாவை. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? வாவ், அமேசிங், தேவலமா இருக்கு, சூப்பர். ஏங்க சைட் அடிக்கலாம் பெரிய மாட்டறாங்க. என்ன மூணு லேயர் மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிக்கிறது ஆடு மாடு பாக்குறதுக்காகவா? ஆனா உங்களெல்லாம் மேக்கப் இல்லனா ஆடு மாடு கூட பாக்காதல. ஹலோ, ஐயோ உங்களை சொல்லுங்க, நீங்க ட்ரெஸ் இல்லாம கூட இல்ல. இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அது என் பொண்ணுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களாம்மா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா, டென்ஷனா இருக்க மாதிரியே வீட்டுக்குள்ள போனேன். சரக்குன்னு செருப்பை கலட்டினேன், டக்குன்னு சாவியை தொங்க விட்டேன், பரபரன்னு சட்டையை கட்டிட்டு வாட்சியா அவுத்து. அப்படியா? சேட்டை ஓவரா பண்றியா? நீங்க பண்ணுவியா? ஒன்னா விடவும் மனசு இல்ல, இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல. அதாண்டி விட்டுறேன் நான் உயிரேன். உங்க போன்ல வாட்ஸ்அப் இருக்கா? ஆ இருக்கே. அவ அதுலதானே ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பி வச்சு. ஆனா அந்த படுபாவி நல்லா வச்சு செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், பெட்ரோல் போடாத வண்டியும் சர்வீஸ் பண்ணாத குண்டியும் மைலேஜ் கொடுத்ததா சரித்திரமே இல்ல சுவாமி அப்படிங்கிறான். இது பரவாயில்ல. இன்னொரு பக்தா ஒருத்தன், சுவாமி எனக்கு ரொம்ப மூடா இருக்கு. அப்பாவோட அனகொண்டாவ வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடுனே, அது ஐட் ஆயிட்டே போச்சு. திடீர்னு என் மேல எச்ச துப்பிடுச்சுமா, கோபத்துல அதோட ரெண்டு முட்டையும் நான் உடைச்சிட்டேன். என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல சாமி, பக்கத்து டாண்டி வந்து வாழைப்பழம் கேட்டாங்க. ஏண்டா வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? கடையே இல்ல சாமி. ஐயோ ரொம்ப கஷ்டம்தான், பஜனை பண்ற அவளுக்கு தானே தெரியும். பண்ணாவோட உங்க பொண்டாட்டி கடைசியா எங்க போயிருந்தோம்? கடைசியா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனடா சிரிக்கி மக, இன்னும் வரல. அப்போ பஜனை பண்ணதான் போயிருக்க. ஏய் லூசு, கேனக்கு கேனை தூக்க முடியலையா? கேனை தூக்க முடியலையா மாமா? என்ன கூப்பிடுறான் அப்படியா? சரி போயிட்டு வா. நான் ஒரு சங்கீத மேதை, சாயங்காலம் ஃபுல்லா போதை. நான் ஒரு சங்கீத வித்வான், கொண்டாடிட்டே டெய்லி அடி வாங்கிட்டு கத்துவான். கெஞ்சி கெஞ்சி கிடைச்சாதான் அதோட அருமையே தெரியும். அப்படியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? இது யாருமா?
சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அது என் பொண்ணுங்க. இனிமே உன் வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடறது? இவன் வீட்டுல